Hi, ladies and gentlemen. Welcome back to the series of All About English. And today's imagery that we ought to see is olfactory imagery. Olfactory imagery. அப்படியும் சொல்லலாம். இது என்ன இந்த olfactory imagery என்றால் நுகர்தல் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய உணர்வு. இந்த நுகர்ச்சி உதாரணமாக the sweet fragrance of honeysuckle always reminded Jenny of her mother's perfume. இந்த இனிமையான தேன் கலந்த ஒரு வாசனை ஜென்னிக்கு அவங்க அம்மாவனுடைய வாசனையை ஞாபகப்படுத்தியது. அம்மாவினுடைய வாசனைன்றது சென்ட், அவ பயன்படுத்துகிற வாசனை திரவியத்தை ஞாபகப்படுத்தியது. எது? இந்த ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஹனி சக்கல், தேன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாசனை. அடுத்த உதாரணம், he woke up to the smell of burnt toast and greasy bacon when all he wanted was coffee. எழுந்து பார்க்கறா, திடீர்னு அவளுக்கு ஒரு ஸ்மெல், ஒரு மாதிரி தீஞ்சு போன வாடை, ஒரு கிரீஸியா இருக்கக்கூடிய கொழகொழன்னு எண்ணெய் தோய்த்த பேக்கன், பன்றி இறைச்சி, அந்த ஸ்மெல் அவனுக்கு வருது. அது பட்டு அவன் எழுந்து பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு அப்போது தேவையாக இருந்தது எல்லாம் காஃபி மாத்திரமே. மூன்றாவது உதாரணம், as she entered the warm house, she was welcomed by the scents of hot apple cider and cinnamon. அவ வீட்டுக்குள்ள நுழையும் போது அவளை வரவேற்றது இந்த ஆப்பிள் ஜூஸினுடைய வாசனையும் லவங்கப்பட்டையும் அதனுடன் சேர்ந்த ஒரு வாடை அவளை வரவேற்றது. இப்போ இந்த மூணு எக்ஸாம்பிள்லையும் இவங்க ஏதோ ஒரு மாதிரியான ஒரு வாடை, நாற்றம் அல்லது மனம், இது எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். இது எல்லாமே இந்த நுகர்வு உணர்ச்சியை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது அல்லது நம்மிடையே அதனையே கலப்பக்கூடியது. இந்த வகையாக இருப்பதற்கு ஆல்ஃபாக்டரி இமேஜரி என்று பெயர். நுகர்தல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய உருவங்களின் தொகுப்பு. அதை வார்த்தையா இருக்கலாம், வார்த்தையா உருவப்படுத்தலாம், இல்லைன்னா காட்சி அமைப்புல உருவகப்படுத்தலாம். மீண்டும் நாளை ஐந்தாவது வகையான இமேஜரியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.